www.cinemanew.in. தமிழகத்தில் மகனுக்கு பாரமாக இருக்க விரும்பவில்லை என்று கூறி பெற்றோர்கள் ஒரே கயிற்றில் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. படிப்புது நகரை சேர்ந்த தம்பதிகள் குப்புசாமி கோதை. செக்யூரிட்டியாக பணிபுரிந்து வரும் குப்புசாமிக்கு சக்கர நோய் இருந்துள்ளது. இதே போன்று கோதைக்கு கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் காலில் முறிவு ஏற்பட்டதால் அவரால் நடக்க முடியாமல் மிகவும் அவதிப்பட்டு வந்துள்ளார். இதைத் தொடர்ந்து இவர்களின் உடல்நிலை மிகவும் மோசமானதால் இருவரும் தங்கள் மகனுக்கு பாரமாக இருக்கவில்லை என்று கூறி ஒரே கயிற்றில் தூக்கில் தொங்கியுள்ளனர். சம்பவத்தை அறிந்த போலீசார் குறித்த பகுதிக்கு வந்து இவர்களின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் போலீசார் அங்கு சோதனை மேற்கொண்ட பொழுது அவர்கள் எழுதி வைத்திருந்த கடிதம் ஒன்றும் கைப்பற்றினர். அதில் தங்களின் மகன் ஈட்டும் வருமானம் அவர்கள் குழந்தை கல்வி செலவுக்கே போதாத நிலையில் அவர்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது என தனியாக வசித்து வந்தோம். தற்போது தங்களின் உடல்நிலை மோசமாகிவிட்டதால் அவர்களுக்கு பாரமாக இருக்க விரும்பாமல் தற்கொலை செய்து கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். அது மட்டுமின்றி நாங்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு யாரும் காரணமில்லை எனவும் வாடகைக்கு குடியிருக்கும் வீட்டில் கொடுத்துள்ள அட்வான்ஸ் தொகையையும் தன் செக்யூரிட்டியாக பணிபுரிந்த இடத்தில் தர வேண்டிய சம்பளத்தையும் தங்கள் மகனிடம் கொடுக்குமாறு குப்புசாமி கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.